ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வெல்கம் டு மை சேனல். நம்ம எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து கார் இருக்கும், கார் இல்லாத வீடே இல்லை. அப்படிங்கும்போது அந்த காரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஒன்று, இப்போ நம்ம கார் நம்மகிட்ட இருக்குது, ஒரு அவசரத்துக்கு எங்கேயாவது போகிறதுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் காரை லைக் பண்ணி வாங்கியிருப்போம், சரிங்களா? அவசர தேவைக்கு நம்ம ஆசைக்காகவும் வாங்கியிருப்போம். ஆசைக்காகவும் அவசர தேவைக்காகவும் வாங்கின காரை நம்ம எப்படி பத்திரமா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி இங்கேருந்து, உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் இருக்கிறோம், இங்கேருந்து ஒரு எமர்ஜென்சியாக சென்னை கிளம்பணும், கிளம்புற அளவுக்கு அந்த கார் வந்து கண்டிஷனாக இருக்கா? கண்டிஷனாக இருந்தால் தான் நம்ம அவ்வளோ லாங் ஒரு 600-650 கிலோமீட்டர் போக முடியும். அப்போ அந்த கண்டிஷனாக இருக்கிறத வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் காருக்கு செக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு, இதுதான் இன்ஜினோட அமைப்பு. எல்லா கார்லேயுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சில கம்பெனியை பொறுத்து இன்ஜினோட அமைப்புகளை மாறலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காரை எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு அந்த காரில் வந்து நம்ம வந்து செக் பண்ணக்கூடிய மெயினான மூணு விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அதில் முதல் விஷயம் இன்ஜின் ஆயில். இதுதான் ஆயில் கேஜ், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஆயில் கேஜ். இதை ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா துடைச்சிக்கிடுங்க, ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆயில் செக் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது, சரிங்களா? காரை ஸ்டார்ட் பண்ணாமல் காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் இது இப்போ பேனட்டை திறந்து இந்த ஆயிலை செக் பண்ணணும். அப்போ தான் அளவு கரெக்டாக தெரியும், சரிங்களா? இதுதான் ஃபுல் அளவு. இப்போ இந்த வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுங்கிறதுனால அளவு சரியாக தெரிய மாட்டேங்குது. இதுதான் அளவு ஃபுல்லு, சரிங்களா? அந்த ஃபுல்லில் இருக்கணும். இதான் மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. ஸ்டார்ட் பண்ணாமல் பார்த்தா தான் அளவு நமக்கு வந்து ரொம்ப துல்லியமாக தெரியும், இல்லைனா இந்த மாதிரி துல்லியமாக தெரியாது, சரிங்களா? இன்ஜின் ஆயில் ஃபஸ்ட்டு, இன்ஜின் ஆயிலை செக் பண்ணிக்கிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கூலண்ட் ஆயில். எல்லாத்துக்குமே தண்ணி தேவை. இப்போ மனுஷனுக்கு, மிருகங்களுக்கு, எல்லாத்துக்குமே தண்ணிகள் தேவை. அந்த அடிப்படையில் காருக்கும் அது தேவை. கூலண்ட் ஆயில் தான் காருக்கு தண்ணி. அப்படிங்கும் போது இதுதான் கூலண்ட் ஆயிலோட அளவு எஃப்எல்ன்னு இருக்கும். எஃப்னா ஃபுல்லு, எல்னா லோ, சரிங்களா? அந்த எஃப்ஐ வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. எப்பவும் இந்த எஃப்லேயே இருக்கணும், சரிங்களா? கூலண்ட் ஆயிலே ரெண்டு கலர் இருக்குது, க்ரீன் அப்புறம் வந்து எல்லோ ரெட்டு மாதிரி இருக்கும், சரிங்களா? அது உங்கள் காரில் என்னென்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடையில் இருக்கும், வாங்கி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிடுங்க. அந்த எஃப்ஐ மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? ரெண்டாவது விஷயம் கூலண்ட் ஆயில். மூணாவது விஷயம் பிரேக் ஆயில், சரிங்களா? இதுதான் பிரேக் ஆயில். பிரேக் ஆயிலுமே நமக்கு அதே அளவு தான், இதிலெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்களா, மேக்ஸ் மேக்ஸ்ன்றது பார்த்திங்களா, அந்த மேக்ஸ் தான் அளவு. கை தொட்டோன்னா மேலே வரணும், ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டியில். பிரேக் ஆயில் ஃபுல்லாக இருக்குது, அந்த மேக்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. பிரேக் ஆயில் மெயின், இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில். அதுக்கப்புறம் பேட்ரி. பேட்டரியை நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. மேக்ஸிமம் வந்து புது பேட்டரி மாற்றி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி தான் ஆகுதுன்னா செக் பண்ண வேண்டாம். அதனால் புது கார் இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ண வேண்டாம். பேட்டரி மாற்றி ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகிட்டுனா கண்டிப்பாக கம்பல்சரி எனதானே பேட்டரியும் செக் பண்ணிடுங்க. இதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை காயினோ போட்டு லூஸ் பண்ணால் வந்துடும். ஆசிட் அளவாக பார்த்துக்கிடுங்க. கம்மியாக இருந்தால் ஆசிட் வாங்கி ஊற்றிடுங்க. பேட்டரி ஆசிட்னு இருக்கும் கடையில், அவ்வளோதான், சரிங்களா? இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், பேட்டரி, இதெல்லாம் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி காலையிலே பாருங்கள். அப்போ தான் அளவு நல்ல துல்லியமாக தெரியும், சரிங்களா? இன்ஜின் ஆயில் அளவு நல்ல துல்லியமாக தெரியும். அப்புறம் இப்போ நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா, மெயினாக ஏர் செக் பண்ணிக்கிடுங்க. ஏர் செக் பண்ணிவிடுங்க, டயர் கண்டிஷன் நல்லா வச்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அலைன்மெண்ட்டு ஒரு 2000-2500 கிலோமீட்டருக்கு ஒருக்க எந்த காராக இருந்தாலுமே 2000-2500 கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்கள் அலைன்மெண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் காருக்கு வந்து டயருக்கு வந்து லைஃப் கிடைக்கும், சரிங்களா? கார் டயர் வந்து லைஃப் கிடைக்கணும்னா அலைன்மெண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த காருக்கெலாம் வந்து புது டயர் தான் போட்டு கொஞ்ச நாள் ஓடிருக்கும். நம்ம அலைன்மெண்ட் கரெக்டாக பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சைடாக ஒரே லெவலில் தேஞ்சிருக்கும். அலைன்மெண்ட்டு பார்க்குறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் சைடு தேயும், உள்ளே தேயும், இல்லை வெளியே தேயும், ஏதாவது ப்ராப்ளம் வந்து டயர் லைஃபுக்கு வந்து அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அதனால் அலைன்மெண்ட்டு ஒரு 2000 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 2500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் அலைன்மெண்ட்டு பார்த்துருங்க. டயர்னாலையும் கண்டிஷனாக வைங்க, லாங் போகிற லாங் டிரைவுக்கு தான் நல்லாயிருக்கும். இல்லை மேக்ஸிமம் மெயினாகவே இதுதான், இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில், இந்த மூணு தான் வண்டிக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம். பேட்டரியும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, கார் ஓட்டும் போது எல்லாருமே சீட் பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க.
நம்ம சேஃப்டி முக்கியம். நம்ம ஆசையாகவும் ஆசையாக வாங்கின நம்மளோட காரை வந்து ரொம்ப பாதுகாக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இந்த மூணு வழி தான். தினந்தனும் நீங்கள் பாருங்கள், காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த மூணு விஷயத்தையும் தினந்தனும் நீங்கள் பாருங்கள். இன்ஜின் ஆயில், இப்போ பெட்ரோல் வண்டி வாங்கியிருப்பீங்க, டீசல் வண்டி ஒரு சிலர்கிட்ட இருக்கும், மேக்ஸிமம் வந்து எந்த வண்டியாக இருந்தாலுமே இன்ஜின் ஆயில் ஒரு 7000-8000 கிலோமீட்டரில் நீங்கள் மாற்றிடுங்க. அப்போ தான் இன்ஜினுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். 10000 கிலோமீட்டர் 12000 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அது நான் நம்மகிட்ட கார் இருக்குது, அதெல்லாம் 7000-8000 கிலோமீட்டர் நம்ம கம்பல்சரி மாற்றிடுவோம். அதை மெயின்டைன் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான். மேக்ஸிமம் நீங்கள் காரில் போகும்போது மித வேகம் மிக நின்று சீட் பெல்ட் மாற்றிட்டு போங்க. இதை மெயின்டைன் பண்ணுங்கள், கார் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்காக அமைஞ்ச காரை, நம்மளுக்காக அமைஞ்ச காரை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த அடிப்படையில் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.